Hi friends, welcome to Cook with Ben. In this video, we will see how hummus is made. If you want to subscribe to the channel, subscribe to the channel. Click on the bell icon. Then, you will upload the video notification. Hummus செய்யறது வந்து நம்ம வெள்ளை கொண்டக்கடலையில தான் செய்யணும். இந்த வெள்ளை கொண்டக்கடலை 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரமாவது இத நம்ம ஊற வச்சாதான் ஹம்மஸ் செய்ய முடியும். சோ இத நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா 4 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். இப்ப 200 கிராம் கொண்டக்கடலை வேக வச்சதை குக்கர்ல சேர்த்துட்டு 200 மில்லி தண்ணி சேர்த்துட்டா போதும். இந்த வேக வச்ச தண்ணியவே வந்து நம்ம ஹம்மஸையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ கொண்டக்கடலை 4 விசில் வந்ததும் இத நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு கொண்டக்கடலை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து இதல 2 பல்லு பூண்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதே நீங்க தஹினி ஆட் பண்றீங்கனா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தஹினி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதல கொஞ்சமா நம்ம கொண்டக்கடலை வேக வச்சோம்ல அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதல வந்து நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சனால நம்ம தண்ணியும் சேர்த்துறோம். சோ உப்போட அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கணும். இப்போ இத பாருங்க இத கொஞ்சம் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ சைடுல உள்ளது எல்லாத்தையும் நம்ம வழிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு நல்ல க்ரீமியா அரைச்சு எடுத்துக்கணும். ஹம்மஸ் ரெடி பண்ணும்போது இது கூடவே நம்ம ஆலிவ் oil சேர்த்தும் அரைச்சுக்கலாம் அல்லது சர்வ் பண்ணும்போது நம்ம ஆலிவ் oil சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சர்வ் பண்ணும்போது மட்டும் தான் ஆலிவ் oil சேர்க்க போறேன். இப்போ இதல ஒரு பாதி lemon juice சேர்த்துட்டு இப்போ இத நல்ல க்ரீமியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது எவ்வளவு சூப்பரா க்ரீமியா நல்ல அரைஞ்சு வந்திருச்சு. 1 கப் கொண்டக்கடலையில எந்த அளவுக்கு ஹம்மஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இத அரைக்க அரைக்க திக்காவே இருக்கும். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சுக்கணும். இப்போ இதோட திக்னஸ் செக் பண்ணிட்டு நமக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு லைட்டா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். இப்போ இத வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல மாத்திட்டு நடுவுல மட்டும் லேசா பள்ளம் மாதிரி வெச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் oil சேர்த்துக்கோங்க. அடுத்து இது மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு சுமக் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த சுமக் பவுடர் டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து காட்டும். இது ஆப்ஷனல் தான். சைட் டிஷே வேண்டாம்னு சொல்லி சாப்பிடுற குழந்தைங்க கூட இந்த ஹம்மஸ் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரெட் எல்லாத்து கூடயுமே இந்த ஹம்மஸ் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ஹம்மஸ் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.